மருமுகம் அங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம மருமகத்தை பற்றி சொல்கிறதுக்கு நேர்ச்சியம் இல்லை. நீங்கள் இந்த சின்ன ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. இதே குவாலிட்டி, இதே ஸ்டைல், அதே தான் இந்த படம். ஒரு ஆபாவானன், ஒரு அரவிந்தராஜ், ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எப்படி ஒரு த்ரில்லர் எடுப்பாங்கங்கிறதுக்கு மறுபடியும் இந்த படம் நிரூபிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது கஷ்டமாக தெரியல, ஆனால் அந்த படத்தை வெளியே கொண்டு போகும்போது எவ்வளோ வழிகள், எவ்வளோ வேதனைகள் அப்படிங்கிறத உணர்ந்தவன் நான். அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டார் ஸ்டுடியோ விஸ்வாமித்ரன் மிகவும் உதவியாக செய்தார். இந்த படத்தை அவர் தமிழ்நாடு முழுவதும் வாங்கினது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, என்னுடைய என்டையர் யூனிட்டுக்கும் எனக்கும் ரொம்ப நடுமைப்பட்டிருக்கும். தேங்க்ஸ் டு யூ சார். இந்த படத்தில் இஃப் ஹேவ் டு மென்ஷன் எனிபடி, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் பாலாஜி கிட்ட இருந்து, அதுக்கு அதை விட ஈக்குவல் அனூப், அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிருஷி அஸ் அ ஃப்ரெண்ட், அவர் வந்து பண்ணி கொடுத்த ஒரு சின்ன காமியோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஷில்பி அண்ட் பிரீத்தி தாஸ். பிரீத்தி வந்து அவரோட முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் பீன் அ வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் நைஸ் ஒர்க்கிங் வித் என்டையர் டீம். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இங்கிலீஷ் படம் ஓல் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கேன், அண்ட் நிறைய தமிழ் படம் ஏரியாக்காக பண்ணியிருக்கேன். ஒரு தமிழ் படம் என்டையர் தமிழ்நாடாக பண்ணுறது இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி மூவியோட கண்டன், படத்தோட கதை, அதில் நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸு, அதில் ஈடுபட்ட டெக்னீஷியன்ஸோட உழைப்பு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ரீசன் தான் ஆக்சுவலி தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பண்ணுறதுக்குள்ள மெயின் ரீசன். இதில் நடிச்சிரு அத்தனை பேருமே உண்மையிலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து உண்மையாக சொல்ல போனேன்னா, எனக்கு வந்து ரெண்டு 2 hours 5 minutesங்கிற படம் வந்து ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு 1/2 hour ஏதோ முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. அந்தளவு படத்தோட ஸ்பீட் அண்டு த்ரில்லிங் அண்டு கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். அண்டு என்னோட ரிக்வெஸ்ட் ஆசிய பத்திரிகையாளர் எல்லா நண்பர்களுக்கும், நான் இதே மாதிரி நிறைய படம் தமிழ் படத்தில் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் யுவர் ஆல் ஆஃப் யூ, எனக்கு நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கன்னு இன்னும் நிறைய தமிழ் படம் இதே மாதிரி நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என்னை வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபுல் படத்துக்கு நான் பண்ணல, அது கண்டிப்பாக முக்கியமான சொல்லணும். இந்த படத்தில் வந்து முக்கியமான ரெண்டு சிச்சுவேஷன்ஸில் வந்து வர பாட்டு நீ இல்லாத வாழ்க்கை, அந்த பாட்டுக்கு வந்து நான் இசையமைச்சிருக்கேன், வார்த்தைகளும் எடுத்திருக்கேன். இது இசையமைப்பாளராக இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். சில பேருக்கு மேபி என்ன சூப்பர் சிங்கர் மூலமாக என்ன தெரிய வரும், ஆனால் என்னை வந்து வெறும் ஒரு பாடகராக இல்லாமல் ஒரு இசையமைப்பாளராக பார்த்ததுக்காக சஞ்சய் சாருக்கும் ரொம்ப நன்றி, என் கமல் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு தடையும் இல்லாமல் இந்த பட பாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே மருமகம் ட்ரெய்லர் இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது, அண்ட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, நீ சொல்லாத வார்த்தை வார்த்தை இல்லை, நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, அடி நீ சொல்லாத வார்த்தை வார்த்தை இல்லை, மேகமின்று வானம் தேடும் மேளதாளம் கானம் பாடும், நீயும் நானும் சேரும் நேரம் ஆருயிரே ஆருயிரே.
எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என் ஃப்ரெண்டு டைரக்டர் கமல் சுப்ரமணியத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து தேவையானது லைட்டிங்கு லொக்கேஷன்ஸு எல்லாமே வந்து செஞ்சார். அதனால் வந்து எனக்கு பேர் இந்த படத்தில் வந்து பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து கமல் சுப்ரமணியத்துக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சஞ்சய், அதுக்கப்புறம் என் கூட வந்து இணை ஒளிப்பதிவு பண்ண கோபி, ஆர்டி அண்ணாதுரை, ஆர்ட் டைரக்டர் சிவா யாதவ், ஆர்டிஸ்ட்டு டேனியல் பலஜ், அதுக்கப்புறம் வந்து பிரித்திதாஸ் அனுப், எல்லாருமே வந்து கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து படம் நல்லா இருக்கு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. டேனியல் பலஜி வந்து நிறைய இதில் நல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வேட்டையாடு விளையாடு காக்கா காக்கா எல்லாமே வந்து நடிச்சுன்னு பாரு. எங்களுக்கு நடிக்கிற போது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டைரக்டர் சொல்லுவார், ஆனால் இது வேண்டாம் இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் செஞ்சு காட்டுங்க நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னுவார். அதாவது அவர் செஞ்சு காட்டுவார், அதே மாதிரி நடிப்பார். அவர் நல்ல நடிகர், வளரக்கூடிய நடிகர். இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர் சஞ்சய் டாங்கி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஸ்டுடியோ விஸ்வாமித்ரா சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மீடியா, என் பேர் கிஷி. இது என்னோட ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக வந்து சஞ்சய் சார் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு மாடலிங் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். ஆக்டிங்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை. இப்போ சஞ்சய் சார் சொன்னார் இந்த மாதிரி வை காண்ட் யூ ஆக்ட் அப்படின்னு. ஸோ அப்புறம் சரி ஓகே ஆல் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சரி ஒரு நாளைக்கு வந்துட்டு மீட் பண்ணோம். அவர் சொன்னார் ஒரு சரி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வைக்கலான்னு சொன்னார். ஓகே, ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வைக்கலான்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா நிஜமாலே என்னை கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஷூட்டிங் எல்லாம் வித்தின் 1 வீக்கில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து ஆக்ட் பண்ணினார். அப்போனா பரவாயில்ல, ஒரு கேமரா இருந்தது ஆக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தா அங்கே நிறைய கேமரா வேறு இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது. பட் எனிவே கமல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் கமல் சார் டேரக்டர் கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அங்கே ஃபஸ்ட்டு போன பிறகு ஒரே நர்வஸாக இருந்தது, என்னடா இது ஃபஸ்ட்டு படம், அது இல்லாமல் ஒரு இதாக பண்ணுறோமே ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம தானே அந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோமே சொன்னோன்னே கமல் சார் சொன்னும் போது எனக்கு ஒரே நர்வஸாக இருந்தது. பட் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு ரொம்ப கூலாக எடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டு கமல் சார் அண்ட் கேமரா சார் கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஹோல் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும், நல்லபடியாக வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு ஃபேமிலி அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரிலீஸிங். அண்ட் ஐ ஹேட் டன் ஒன் சாங், மை கோ ஆர்டிஸ்ட் மை கோ ஆக்டர் வாஸ் கிஷி அண்ட் மை டிரெக்டர். ஐ வுட் லைக் டு say thanks first of all Sanjay ji who believed on me and offered me this role, and I would like to say thanks Kamal sir, and I would like to say thanks for everyone, my cameraman, my director, my co-star and my artist, all of the crew members. I had a great experience working with this movie. We had a wonderful time and I'm looking forward to releasing. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர், ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எவ்ரி ஒன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் மை அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் கமல் சார். தேங்க் யூ ஸோ மச் கமல் சார் ஹூ ஹேட் கால் மீ ஹியர் அண்ட் சஞ்சய் சார் ஹூ ஹேஸ் கிவன் மீ திஸ் அப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. Well, everyone knows this. I want to say this, like, this is this movie, it's complete in a friends group. So I really respect Kamal sir who has you know, put me in our one box and made everyone friends and given us a lovely script and a lovely opportunity to prove ourselves. So hope we did that. And soon you will know. And really thank to whole crew, from the cameraman and
to the, you know, from the PR. It's everyone has done a fabulous job. So I thank to everyone, our friends also too, who has supported everyone. Special thanks to go to Star Studios. Sir, thank you so much. And hope you will like it. Thank you so much. Sanjay, Kamal, Preeti and Anu. Sanjay is a very close friend. Our production time la na avar kuda illa but full post production time la paathen oru padam oru cinema na enna cinema la vandu evlo kashtapattaru evlo kashtapetti idu release pannaru appdina na kuda irundhu paathen indha product indha marumugam nu solli oru padam oru thriller film idu eppadi vanduchina Sanjay engitta nariya kadha solli irukkaru indha maadhiri Kamalum avarum good friends and மொத மொத நான் கமலை மீட் பண்ணும்போது வந்து என் ஸ்கிரிப்ட் ஒப்பீனியன் கேட்க போகும்போது தான் மீட் பண்ணேன். அப்புறம் அவர் ஒரு நல்ல லைன் நரேட் பண்ணார். இட் அந்த லைனை எடுத்தா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு லைன் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கும் அந்த மேக்கிங்க்கும் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து டேனியல் பாலாஜி அனு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க அண்ட் ப்ரீத்தி தாஸ் தான் லீட் ஹீரோயின். அவங்க டெபியூ மூவி ஆக்சுவலி பட் டெபியூ மூவி மாதிரியே இருக்காது. ஸோ ஷி டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அடுத்தது ஒன் டாக் அபவுட் த மியூசிக். அகஸ்தியா அப்படி சொல்லிட்டு தெலுங்கு ஐ திங்க் யா தெலுங்கு ரைட் யா தெலுங்குல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழில் பண்ணியிருக்காரு. நாலு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் எனக்கு ஆக்சுவலி பிடிச்ச ரெண்டு பாட்டு வந்து காற்றே அண்ட் பிரவீன் சவி பாடின பாட்டு. And I would like to wish Marumugam all the very best. இந்த எல்லா முகமும் வழங்கும் மருமுகத்துக்கு என் வாழ்த்துக்கள்.